இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் நாகசுரமும் ஒன்று. ஏன் அப்படின்னா, இப்போது எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வாக இருக்கட்டும், நாதசுரம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கும். கல்யாணமாக இருக்கட்டும், கோவில் திருவிழாவாக இருக்கட்டும், நாதசுரம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கும், நடுவில் உட்காந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கல்யாண மண்டபத்திலேயே உட்காந்து வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இசைக்கலைஞர்கள் தவிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருப்பாங்க, மற்றபடி பக்கவாத்தியமெல்லாம் பின்னாடி இருப்பாங்க. இந்த நாதசுரம் வாசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் நாகசுரமும் ஒன்று. அதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. மங்களகரமான பல நிகழ்வுகளில் நாதசுரம் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கப்படுது. இந்த சிறப்பான கருவி, இந்த நாகசுரம் வந்து பார்த்திங்கன்னா 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, நாகசுரம் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தமிழகத்தில் வந்து வாசிக்கப்பட்டது. நாகசுரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் வாசிக்கப்படுதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன், 13 நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் அப்படின்ற நூலில் நாதசுரத்தை பற்றி கூறப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நூலில் அப்படின்னா 13 நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் அப்படின்ற நூலில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாதசுரம் வந்து 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தமிழகத்தில் வந்து வாசிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 13 நூற்றாண்டில் சங்கீத ரத்னாகரம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்போது அந்த இடத்துல எல்லா இசைக்கருவிகளை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க அந்த நூலில், சங்கீத ரத்னாகரம் அப்படின்ற நூலில். அதுலேயே நாதசுரத்தை பற்றி சொல்லலைன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், நான் தான் சொன்னல தவிழ் வாசிப்பவங்களாம் சைடில் இருப்பாங்க, மற்றபடி இந்த பக்கவாத்தியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காந்துருப்பாங்க. நாதசுரம் வாசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நடுவில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான இடம் மாதிரி இவங்க நடுவில் உட்காந்துருப்பாங்க, சைடில் தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 13 நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் அப்படின்ற நூலில் நாதசுரத்தை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தமிழகத்தில் இது வாசிக்கப்பட்டது. அப்புறம் மேலும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 13 நூற்றாண்டு வரையில் உள்ள எந்த பதிவுகள்லையும் நாதசுரத்தை பற்றி குறிப்பிடப்படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 13, அதாவது 13 நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாதசுரத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 13 நூற்றாண்டு வரையில் இருக்கிற எந்த ஒரு பதிவுகள்லையும் எந்த ஒரு நூல்லையும் நாதசுரத்தை பற்றி குறிப்பிடப்படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்கள்லேயும் நாதசுர கருவி வந்து பார்த்திங்கன்னா காணப்படவில்லை. தமிழக பழமை வாய்ந்த கோவில் எந்த ஒரு கோவில் சிற்பங்கள்லேயும் எல்லா இசைக்கருவிகளும் இருக்குது, ஆனால் இந்த நாதசுரத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாதசுரம் வந்து பார்த்திங்கன்னா 13 நூற்றாண்டுக்கு பின் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நாகசுரம் அப்படின்ற பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா சரி, நாதஸ்வரம் நாதசுரம் அப்படின்னு சொல்லுங்களாலாம் கிடையாது, நாகசுரம் அப்படின்ற பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பெயர். யார் கேட்டாலும் நாகசுரம் அப்படின்னு தான் சொல்லணும், நாதஸ்வரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, நாகசுரம் அப்படின்னு சொல்லணும், அதுதான் சரியான பெயர். நாகசுர கருவி ஆச்சா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படுது. நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது அப்படின்னா ஆச்சா மரத்தில் செய்யப்படுது. வெட்டப்பட்ட ஆச்சா மர துண்டுகளை நீண்ட நாட்கள் வைத்திருந்த பிறகே இந்த கருவி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆச்சா மரத்திலிருந்து மரத்தை வந்து வெட்டின உடனே வந்து இந்த கருவி செஞ்சுருவாங்களா, நாதசுரத்தை செஞ்சுருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ரொம்ப நாள் வச்சுருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கருவி வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்களா, இந்த நாகசுரம் அப்படின்ற இந்த கருவி வந்து உருவாக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெட்டி அதே வந்து வெறிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய வீடுகளில் இருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மர கட்டைகளை வச்சு தான் நாகசுரம் வந்து செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மரத்தை வெட்டி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி செய்வாங்களா அப்படின்லாம் கிடையாது, பழைய வீடுகளில் இருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மர கட்டை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு இடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் இந்த கட்டையை வாங்கிட்டு வந்து அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாகசுரம் வந்து செய்கிறாங்க. அந்த பழைய ஆச்சா மர கட்டைகளை வச்சு தான் நாகசுரம் செய்கிறாங்க. நாகசுரத்துடைய மேல் பகுதியில் சீவாளி அப்படின்ற கருவி வந்து பார்த்திங்கன்னா பொருத்தப்படுகிறது. சீவாளி நாணல் அப்படின்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாகசுரத்துடைய மேல் பகுதியில் சீவாளி அப்படின்ற கருவி வந்து பொருத்தப்படுது. அந்த சீவாளின்ற கருவி எதில் வந்து செய்யப்படுது அப்படின்னா நாணல் அப்படின்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுது. இதுதான் நாதசுரம் பற்றிய தகவல்கள்.